Hello viewers, welcome to my channel. Today we are going to read The Lady from the Sea by Henrik Ibsen. The Lady from the Sea, it's a five-act play. It is written in 1888 la Henrik Ibsen ezhudirukkaru. In the play enga irukkunu paathona enga start avadhu paathona a small fishing town. ஃபிசாட் டவுன்ன்றது மலைப்பகுதிகளை ரெண்டு மலைப்பகுதிகளுக்கு நடுவில் வந்து தண்ணீர் ஓடுறது. அந்த தண்ணீர் எங்கே போய் சேரும்னு பார்த்தோன்னா ஓப்பன் சீல போயிட்டு கடலோடு கலக்கின்ற இடம்தான் வந்து ஃபிசாட் டவுன். ஸோ அந்த டவுனில் இருக்கிற எலிடா வேஞ்சல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நாம் இந்த கதையில் பார்க்குறோம். எ உமன் இன் லவ் வித் சி, கடல்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான காலகட்டம் வருது. என்னன்னு பார்த்தோன்னா அவங்களோட கணவரோடு வாழ்கிறதா இல்லை அவங்களோட எக்ஸ் லவரோடு வாழ்கிறதா. எக்ஸ் லவர் எங்கே இருக்கார் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு செயலர். ஸோ அந்த செயலரோடு போயிட்டு கடலில் தன் வாழ்நாட்டில் கழிப்பதான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கின்ற சூழ்நிலை வந்து அவங்க வராங்க. கடைசியில் அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த கதையோட சுருக்கம். இந்த பிளே எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டாக்டர் எட்வர்ட் வேஞ்சல் அவங்களுடைய ரெண்டு மகள்கள் பொலிட்டாவும் ஹில்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அம்மாவை இறந்து போன அம்மாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அன்ஹோம் அவருடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. இந்த அன்ஹோம் யாருன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி எலிடா வேஞ்சலுக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஆனால் எலிடா வேஞ்சல் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது எலிடா வேஞ்சல் யாருன்னு பார்த்தோன்னா எட்வர்ட் வேஞ்சலோட இரண்டாவது மனைவி. அவருடைய முதல் மனைவி ஆல்ரெடி இறந்துட்டுருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அந்த பையன் பிறந்த உடனே அவன் இறந்து போயிடறான். ஷி ஹாஸ் ரேதர் எ ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் வித் ஹீம் அண்ட் இஸ் டாட்டர்ஸ் ஆஸ் அ மேரேஜ் இஸ் மோர் அவுட் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் தேன் லவ். இவங்களுடைய ரெண்டு பேருடைய மேரேஜ் பார்த்தோன்னா ஒரு கைண்ட்னஸில், அதாவது அவர் மீது இரக்கம் கொண்டும் இல்லை அவங்கள கன்வீனியன்ட் பண்ணி தான் அவங்கள வந்து ரெண்டாவது முறையாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண வாழ்வில் அவங்களுக்கு பிறகு ஆண் குழந்தை அவனும் சின்ன வயசாக இருக்கும்போது குழந்தையிலே இறந்து போகிறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண உறவில் நிறைய விரிசல்கள் வருது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு மன ஒற்றுமையும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி டாக்டர் அன்ஹோம்க்கும் எலிடாவுக்கும் என்ன சம்மந்தம்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கான ரீசனை வந்து எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க கணவரோட ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா சம்மோன் எல்ஸ் அட் த டைம் ஷி வாஸ் இன் லவ் வித் சம்மோன் எல்ஸ் அட் த டைம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை வந்து விரும்பியிருக்காங்க. This reminded Elida of her past lover and she told her story to her husband. ஸோ அந்த ஸ்டோரி வந்து முதல் முறையாக அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு செயலருக்கு வந்து செயலரோட என்கேஜ்மெண்ட் ஆகிட்ருக்கோம். என்கேஜ்மெண்ட் ஆன உடனே இதுக்கு நடுவில் வந்து இந்த செயலர் என்ன பண்ணுறாருனா அவருடைய கேப்டனை வந்து மர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. அந்த எஸ்கேப் ஆகி போகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கணும். எலிடா கிட்ட சொல்கிறாரு நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கிடையில் எலிடா நிறைய லெட்டர் வந்து அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணல. He never responded and so she assumed that he is dead. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஹீ அப்பியர்ட் லேட்டர், இறந்து போனேன்னு நினச்சவர் திரும்ப ஒரு நாள் வந்து எலிடா கிட்ட வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்று வந்து உன் கணவரோடு நீ வாழணும், ரெண்டாவது அல்லது நீ வந்து என்னோட இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், என் கூட வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ சொல்கிற முடிவை வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் எலிடாவுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் அவங்க ரொம்ப நாள் விருப்பப்பட்டிருந்தால் அவங்களுடைய கடல் மேலே அவங்க பிரயாணம் பண்ணுறது, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களுக்கான த்ரில்லிங் அட்வென்ச்சர். ஸோ அந்த கடல் மேலே பிரயாணம் பண்ணுறது அவங்களோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷி பிலீவ் தட் தெர் வாஸ் நத்திங் தட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி இன் ஹர் கரண்ட் லைஃப். ப்ரெசன்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்கல. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஷி ஹேட் ஸ்மால் ஆர்குமெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஹஸ்பண்டோட அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டாக்டர் எட்வர்ட் வேஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா
எலிடாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகாதபடி பாதுகாக்க முடியும். ஆனால் யார் வேணும், கணவர் வேணுமா இல்லை அந்த எக்ஸ் லவர் வேணுமா அப்படின்ற சூஸ் பண்ணுற சாய்ஸை யார் கொடுக்குறாருன்னா அவங்களுடைய ஒய்ஃப் கிட்டேயே கொடுத்துட்றாங்க, எலிடா வேஞ்சல்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டிசைடட் த சேம் திங். ஸ்ட்ரேஞ்சரும் என்ன சொல்கிறாருனா அதே மாதிரி தான் சொல்கிறாரு, உன்னுடைய ஹஸ்பண்ட் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு முடிவு செய், நாளைக்கு வந்து நான் ஒன்று வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கிளம்பி போயிடறாரு. எலிடா மஸ்ட் நவ் டிசைட் பிட்வீன் ஹர் பாஸ்ட் லவர் அண்ட் ஹர் கரண்ட் ஹஸ்பண்ட். ஸோ பாஸ்ட் லவர் வேணுமா இல்லை கரண்ட் ஹஸ்பண்ட் வேணுமான்ற குழப்பத்தில் இருக்காங்க. மீன் வைல் டாக்டர் அன்ஹோம் ப்ரப்போஸ் டு புலிட்டு இன்வைட்டிங் ஹர் டு ட்ராவல் த வேர்ல்டு. இதுக்கடையில் டாக்டர் அன்ஹோம் மறுபடியும் புலிட்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஷீ டூ அக்செப்டட், அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னு பார்த்தோன்னா அந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயிட்டு உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அதுதான் அவங்களோட ஆசை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய காதலை வந்து ஏற்றுக்கிறாங்க. டாக்டர் அண்ட் ஹோம் ப்ராமிஸ்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அண்ட் ஹோம் ப்ராமிஸ் பண்ணுறாரு என்னென்னு பார்த்தோன்னா, ஹீ உட் ரெஸ்பெக்ட் ஹர், அவளை வந்து மரியாதையாக பார்த்துப்பேன், ஈவன் லவ் ஹர், அன்போடு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புலிட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. த ப்ளே எண்டட் வென் த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் கம் பேக் ஃபார் எலிடா. ஸோ இது கடையில் ப்ளே எப்படி முடிவாதுன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரேஞ்சர் வந்து மறுபடியும் அடுத்த நாள் வராரு. அண்ட் எலிடா வந்து என்ன முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற நேரத்தில் எலிடா என்ன சொல்கிறாங்கன்னா, ஷி ஹேட் சோசன் டு ஸ்டே வித் ஹர் ஹஸ்பண்ட். இதான் வந்து ஹைலைட்டான ஒரு சென்டென்ஸு, அவங்களுடைய ஹஸ்பண்டோடு வாழணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அண்ட் டோல் தி சேலர் டு லீவ், சேலரை வந்து தன் வாழ்க்கையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எலிடா வேஞ்சலும் டாக்டர் எட்வர்ட் வேஞ்சலும் ரீகன்சில்டு ஒத்துமையாகி ஒன்று சேர்ந்து and promise to work on their marriage to try and be happier together. So enna pandranga adukapra avanga life purinjikittu sandoshama vaala aarambikkranga. Adhu dhaan indha kadhaiyoda surukam. Thank you for watching.